அதனால வந்து இது பண்ண முடியாது. அதாவது முஸ்லிம் மதத்தில் உள்ள பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, முஸ்லீம்கள் வந்து அவர்களுடைய தனிப்பட்ட விஷயத்துலதான் அவங்க கடைபிடிக்கிறாங்க தவிர பொது பொது வாழ்க்கையில வந்து அவங்க வந்து எந்த விதத்திலையும் சரியா நடந்துக்கிறாங்க மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. எப்படி என்றா நபீன் நாயகம் தோன்றிய போதித்த நாடான சவுதி அரேபியாலேயே இப்போது முழுமையா இஸ்லாம் கடைபிடிக்கிறான் தெரியல. ஏன்னா எல்லா நாடுகள்ல எல்லாராலும் குற்றம் சொல்லக்கூடிய தீவிரவாதம் ஜிகாத்னு சொல்லிட்டு பேர்ல அவங்க ஒற்ற நாடுல இன்னொரு நாட்டுல சண்டை போடலாம் சொல்லிட்டு அதுக்கு எந்த ஆதாரம், யார் வேணா யார் வேணாலும் ஜிகாத் தொடுக்கலாமா இல்ல பத்வா வழங்குறாங்க ஒரு அமைப்பு, 1000 அமைப்பு இந்தியாவுக்குன்னா ஒரு அமைப்பு வந்து நான் வந்து மொட்டை அடிச்சதுக்காக பத்வா கொடுக்குறேன்னு சொல்றாங்க யாருக்கு, சப்னா ஹாஷ்மிக்கு. அப்படி இருக்கும்போது யார் வேணாலும் யார் வேணா குறை சொல்லலாம். அப்ப அரசாங்கம் எதுக்கு, நீங்களே எல்லாமே போடலாமே ஒவ்வொருத்தருமா, அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தானே இங்க தேவை. இவங்க அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து நான் வந்து ஜிகாத் தொடுக்கிறேன், நான் வந்து பத்வா கொடுக்கறேன்னா அது எந்த விதத்துல இது ஏன் தட்டி கெடுக்க மாட்டீங்க? உங்க அமைப்புகள் எல்லாம் இது தப்பா இருந்ததுன்னா இது தவறுன்னு சுட்டி காட்ட மாட்டேங்குது. அதே நேரத்துல தனிப்பட்ட முறையில தாடி வளர்க்கணும், இவன் வந்து 5 வேளை தொழுகணும், தானம் பண்ணணும், ஜகாத் கொடுக்கணும், இதுக்கு மட்டும் கரெக்டா செய்யறீங்க. ஆனா அதே நேரத்துல ஊழல் புரியக்கூடாது, மத்தவங்களை கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி பொதுப்படைய விஷயத்துல வந்து முஸ்லீம்கள் அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருப்பது இல்லையே. இதை பத்தி எனக்கு ஆன்சர் தேவை. முஸ்லீம்கள் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுங்கா நடக்கிறது இல்ல, அவங்க தொழுகை இதெல்லாம் கரெக்டா நடந்துக்கிறாங்க, இந்த கொடுக்கறது வாங்குறது எல்லாம் ஒழுங்கா நடக்கிறது இல்லங்கிறாரு. அது வந்து நான் அதுல உடன்படல. ஏன் கேளுங்களேன், எல்லா சமுதாயத்திலும் இருக்கிற மாதிரிதான் எல்லாம் இங்கே இருக்கு. அப்படிதான் சொல்லணும், கூடுதலா சொல்ல இல்ல. எல்லா சமுதாயத்திலும் எப்படி மனிதாபிமானம் குறைஞ்சு போச்சோ அப்படி முஸ்லீம்கள்ட்டையும் குறைஞ்சிருக்கு. எல்லா சமுதாயத்திலையும் தான தர்மம் எப்படி குறைஞ்சிருக்குதோ அப்படி முஸ்லீம்கிட்டையும் குறைஞ்சிருக்கு. எல்லா சமுதாயத்திலையும் எப்படி வியாபாரத்துல விற்கிறதுல வாங்குறதுல நேர்மை இல்லையோ அப்படி முஸ்லீம்கிட்ட இருக்குன்னு ஒத்துக்கிடுவேன். எல்லாரும் சுத்தமா இருக்கிறாங்க, இவன் மட்டும் இருக்கிறாங்க ஒதுக்க முடியாது. ஆனால் முஸ்லீம் அப்படி இருக்கக்கூடாது மற்றவர்களை விட. அதை அறிவு அவர் சொன்னதுக்காக வேண்டி முஸ்லீம்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டியிருக்கு. என்ன அறிவுரை சொல்றோம், ஒவ்வொரு மார்க்கத்திலையும் மதத்திலையும் பாவங்களை வந்து கடவுள் எல்லாத்தையும் மன்னிச்சிருவார்னு சொல்லுவாங்க. கடவுள் இருக்காருல்ல, கடவுளே இந்த அழுதம்னா எல்லாத்தையும் மன்னிச்சிருவாருமாங்க. இஸ்லாம் தான் பாவத்தை ரெண்டா பிரிக்குது. எப்படி ரெண்டா பிரிக்குது, ஒன்னு கடவுளுக்கு மனிதன் செய்கிற பாவங்கள், இன்னொன்று மனிதனுக்கு மனிதன் செய்கிற பாவங்கள். கடவுள் எதை மன்னிப்பார்னு கேட்டா, கடவுளுக்கு செய்கிற பாவத்தான் கடவுள் மன்னிப்பார். ஒரு மனிதர் தொழவில்லை, தொழுகை நடத்தல, கடவுளே நான் தொழுகல போடான்ற இனிமே உலகம் நடந்துகின்றவர். நோன்பு நோக்கிறார், நோன்பு நோற்கல, கடவுளே நான் நோன்பு நோற்கல போடான்றவர். கடவுளே நான் வீட்டுல 1000 ரூபாய் திருட்டுட்டேன் போடாங்க மாட்டார். இது மனுஷ உரிமை. மனிதனுக்கு செய்யற தப்பை மனிதன் மன்னிக்காத வரை கடவுள் மன்னிக்க மாட்டான் என்பது இஸ்லாத்தினுடைய முக்கியமான அடிப்படையில விளங்கிக்கணும். ஒரு மனிதனுக்கு ஒரு ஜான் இடத்தை அபகரிச்சேன்னு சொன்னா அதை திருப்பி கொடுக்காத வரைக்கும் நீ பள்ளி வாசலை கெதிந்து கிடந்தாலும் சரி, ஜபமாலையை உருட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, கடவுளேண்டு ஒண்ணு அர்ப்பணிச்சுக்கிட்டாலும் சரி, நீ நரகத்துக்கு தான் போவ, மோட்சம் கிடையாது அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் நபிகள் நாயகம் சொல்றாங்க. மறுமை நாள்ல, மறுமை நாள் நாங்க ஒண்ணு நம்பணும். மறுமை நாள் சொன்னா மறுபிறவி இல்ல, எல்லா உலகமும் அழிஞ்ச பிறகு எல்லா மனிதர்களையும் கடவுள் திரும்ப உயிர்ப்பிப்பார். ஆதாமில் இருந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் யாரெல்லாம் வந்தாங்களோ, இன்னைக்கு 600 கோடி இருக்கிறான், ஆதாமில இருந்து பார்த்தா எத்தனையோ 5000 10000 கோடி போயிரும், இன்னும் அழிகிற காலம் வரைக்கும் எவ்வளவு வருமோ, 1000000 கோடி மக்களையும் கடவுள் உயிர்ப்பித்து நன்மை தீமைகளை விசாரிப்பார். அந்த விசாரணை எப்படி இருக்கும் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்றாங்க, கடவுளிடத்துல ஒருவர் வருவார், நிப்பா எந்திரிப்பாரு, அவர் விசாரிக்க நிப்பார், அவர் சொல்வார் என்னப்பா பண்ண. கடவுளுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்பாரு, எல்லாரும் மக்களுக்கு தெரியறதுக்காக சபையில, நீ என்ன பண்ண, நான் எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டு இருந்தேன், எப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தேன், எப்ப பார்த்தாலும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எப்ப பார்த்தாலும் குரானை படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படிம்பாரு. அப்படியா, சரி. அப்புறம் ஒருத்தர் எந்திரிப்பாரு, கடவுளே இவன் வந்து எனக்கு 100 ரூபாய் ஏமாத்தி விட்டான், யாரு இவரை, எவர் எப்ப பார்த்தாலும் தொழுதுட்டு இருந்தாரோ அவரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவார், கடவுளே இவன் எனக்கு 100 ரூபாய் ஏமாத்தி விட்டான், இவன் எனக்கு மோசடி பண்ணிட்டான், இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், என் வீட்டு சேர்த்து அபகரிச்சுக்கிட்டான் பாரு, என்னை திட்டித்தான், புறம் பேசிட்டான், அவதூறு சொல்லிட்டான், அவமானப்படுத்தி விட்டான், எல்லா மனித உரிமைகள். கடவுள் என்ன சொல்வாரு, அண்ணா செஞ்சில நீ 1 மாசம் தொழுதுல அந்த நன்மை அவன்கிட்ட கொடுப்ப, நீ 2 மாசம் நோம்பு வச்சுல அதை இவன்கிட்ட கொடு, நீ 1 வருஷம் குரான் ஓதுனில அதை அவன்கிட்ட கொடு, ஒன்னொருக்கு நன்மை இருக்கும்ல அந்த மார்க், இந்த 50 மார்க் அவன்கிட்ட கொடு, 25 மார்க் இவன்கிட்ட கொடு, எல்லாம் போயிடும், எல்லா நன்மையும் ஒரு தொழுது நோம்பு ஒண்ணும் இல்லாம நிப்பாராம். அப்புறம் 10 பேர் எந்திரிப்பானா, கடவுளை எனக்கு ஒண்ணு இருக்க, கடவுளை எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்ட, இன்னும் எனக்கு தர வேண்டி இருக்க, எனக்கு 100 ரூபாய் தரணுமே, அப்படியா இவன்ட்ட ஒரு நன்மையும் இல்ல, சரி பரவாயில்ல, இவன் செஞ்ச தீமையத்துக்கு வந்து வை
இவன் செஞ்சாலும் 100 அளவுக்கு ஒரு தீமை எடுத்து இவன் தலையில வைப்ப. அப்ப நன்மைகளா செஞ்சுட்டு போனவன் அடுத்தவன் செஞ்ச தீமைகளையும் சுமக்கக்கூடிய நிலைமை உண்டாகும். அதனால மனித உரிமைகளுக்கு கடவுளை பெயர் பலிகடா வாக்காதீங்க. இதுதான் ஆன்மீகத்துல வர்ற கோளர். கடவுள் என்ன இரும்ப தின்னு சுக்கு குடிக்கிற மாதிரி என்ன வேணாலும் செய்ய வேண்டியது, சுக்கு குடிச்சா செரிசி போயிரு நினைக்கிறது, அது இஸ்லாம் ஒத்துக்கிறாரு. கொள்ளையடிக்க வேண்டியது கடவுளுக்கு உண்டி இல்ல 100 ரூபாய் போட்ட வேண்டியது, கொள்ளையடிச்சு சரியா போயிரும், இது இஸ்லாம் ஒத்துக்கிறாரு. கொள்ளையடிச்ச திருப்பி கொடுக்கணும் வாங்கினவன்ட்ட. அது இல்லாம நீ தொழுதாலும் 7 ஹஜ்ஜுக்கு போனாலும் உனக்கு மோட்சம் கிடையாது. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் வர முஸ்லீம்களே குற்றம் சுமத்திட்டார் சரவணகுமார் தாம்பரத்துல வந்து, என்ன செய்ய போறீங்க? வாழ்க்கையை மாத்துங்க. உங்களை பார்த்து தான் அந்த மக்கள் இஸ்லாத்தை படிக்கணும். குரான படிக்க உங்களுக்கு வாய்ப்பு இல்ல, நபிகள் நாயகத்தின் வரலாறு படிக்க வாய்ப்பு இல்ல. உங்களுடைய செயல்களை வச்சுதான் இஸ்லாத்தை படிக்க போறாங்க. உங்கள்ட்ட நேர்மை நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து அந்த மாதிரியான நேர்மை, அந்த மாதிரியான ஒழுக்கம், அந்த மாதிரியான பண்பாடு, அந்த மாதிரியான மனித நேயம் பண்புகள் எல்லாம் உங்கள்ட்ட நிலை பெறணும். அடுத்து போற போக்குல ஒரு புருஷா ஒரு குற்ற கதை சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்க ஜிகாதுன்னு சொல்லி பத்துவா கொடுக்குறீங்க, வெட்டுறீங்க குத்துறீங்க, இதெல்லாம் சரி இல்லைன்றாரு. இதெல்லாம் வந்து ஜிகாதுன்னா என்னன்னு விளங்காத சில பைத்தியக்காரங்க செய்யறத வச்சு கேட்கிறாரு. இஸ்லாம் அப்படி சொல்லுது, ஜிகாதுன்னா என்ன? ஜிகாதுன்னா அறப்போருக்கு பேர் ஜிகாத். செய்யற காரியம் ஒரு நல்ல காரியத்திற்காக நம்மை நாமே அர்ப்பணிப்பதற்கு பேர் ஜிகாத். இந்துவும் முஸ்லீமும் அடிச்சுக்கிற சண்டைக்கு பேர் ஜிகாது இல்ல, முஸ்லீமும் கிறிஸ்தவனும் அடிச்சுக்கிற சண்டைக்கு பேர் ஜிகாது இல்ல, ஒரு நியாயத்திற்காக நடத்துற போராட்டத்துக்கு பேர் ஜிகாத். எப்படி ஜிகாது? நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒருத்தன் பொண்டாட்டியோட போயிட்டு இருக்கான், ஒருத்தன் அவன் முஸ்லீமா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் பொண்டாட்டியோட போயிட்டு இருக்கான், பொண்டாட்டிய வந்து 4 பேர் கைப்பிடிச்சு இழுக்கிறான், நீ என்ன பண்ணணும் இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா நொறுக்கு ஃபைட் பண்ணி சாவு, அது வீர மரணம். அதான் ஜிகாத். ஜிகாதுனா என்ன? பொம்பளைய கைப்பிடிச்சிருக்கான்னு பாத்துக்கிட்டு போனீங்கன்னா புருஷங்காரன் அடிக்கணும், அவன் கோழையா இருந்தானா நீங்க வெளியில போறவங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்படி 4 பேர் இறங்கி இருந்தா இந்த மாதிரி ரோட்ல கைப்பிடிப்பானா? கேஸ் போட்டு நிப்பாட்டிட முடியுமா? பொம்பளைய வந்து யூடிசிங் பண்றான், சட்டையை பிடிச்சி 4 ஆம்பளை இருக்கிறானா? இருக்க மாட்டேங்கிறான். என்னடா என்னடா இருக்கிற அப்படி கேட்கணும். அப்புறம் என்ன ஆகுமோ? 10 மாணவர்கள் சேர்ந்துருவாங்களோ, நம்ம அடிச்சிருவாங்களோ, அடிச்சிட்டு போறானே சாவு, நல்லதுக்கு சாவு. இஸ்லாம் அப்படி சொல்லுது. இது யாருக்கு சொல்லுது? அக்கிரமத்துக்கு எதிராக போராடுமாறு எல்லா மக்களுக்கும் சொல்லுது. அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிரின், அக்கிரமக்கார அரசனுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்துச் சொல்வதுதான் சிறந்த ஜிஹாத். ஜிஹாதுக்கு ஆயுதம் வரல, கத்தி வரல, ரத்தம் வரல, எது ஜிஹாதுங்கிறாங்கன்னு பாருங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க ஜிஹாதில் சிறந்த ஜிஹாத் எது தெரியுமா? ஒரு அநியாயக்கார அரசன் முன்னாடி போய் நெல் நெஞ்சு நிமித்துக்கிட்டு சொல்ற தப்புடா சொல்லு, அந்த தைரியம் உனக்கு இருந்தா நீ பண்ண ஜிஹாத் அப்படின்னு சொல்லுது. மண் குத்தில தூண மாளிகை பகுவ சஹீத், தன்னுடைய சொத்தை காக்கிற போராட்டத்தில் ஒருத்தன் கொல்லப்பட்டால் அவன் சஹீத், உயிர் தியாகி. சஹீத்னா உயிர் தியாகி. தன்னுடைய மானத்தை காக்கிற போராட்டத்தில் கொல்லப்பட்டால் அவன் உயிர் தியாகி. நீ பாத்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பஸ்ல 60 பாசஞ்சர் போறான், 30-40 ஆம்பளை 20 பொம்பளை, 60 பாசஞ்சரை ரெண்டு பேர் மிரட்டுறான் இந்த கதவுல ஒருத்தன் ஏறான் அங்க ஒருத்தன் ஏறான் கத்தி வச்சுக்கிட்டு டாய் எல்லாம் கேட்டு கூடாது கும்பிட்டு போய் தூக்குறான் புட்டிச்சு இறுக்கி செத்தாலும் பரவாயில்லை ரெண்டு பேர் போக மாட்டாங்க பாத்தீங்களா வெள்ளத்தை கலட்டி நான் கணக்கு அம்புட்டையும் கும்பிடையா கலட்ட விட்டு பெட்டியெல்லாம் திறக்க விட்டு வருஷம் எல்லாம் வாங்கிட்டு ரெண்டு பேரும் எப்படி செஞ்சா நாட்டன் சீரழிச்சுக்கிட்டு இருக்குது ஓடுற ரயில் கற்பழிக்கிறாங்க ஓடுற பஸ்ல பாஞ்சு அடிக்கிறாங்க, பஸ்ல ஏறி வெட்டிட்டு போறான், கோத்து கொண்டு போறான் நேத்து முந்த நாள் அதுல ஏறி பஸ்ஸுக்குள்ள ஏறி 16 டிக்கெட் வாங்கிட்டு சரமாரியா வெட்டி தள்ளி போயிட்டான். என்ன காரணம்? தைரியம் எங்க இருந்து வருது? அக்கிரமத்தை எதிர்க்கிற மனப்பான்மை மக்களுக்கு இருக்கணும். இத நபிகள் நாயகம் ரொம்ப வலியுறுத்துறாங்க. அக்கிரமத்தை எதிர்க்கிறது முஸ்லீம் இந்துன்னு பார்க்க கூடாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம பாக்குறோம் முஸ்லீம்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு அப்துல் காதர், ஒரு பெண்ணு, இந்து பெண்ணு குளிச்சுட்டு இருப்பா, இவன் போய் சேட்டை பண்ணுவான். அப்துல் காதர் உதாரணத்துக்கு சொன்னேன், சேட்டை பண்ணுவான், அவங்க ரெண்டு போட்டு போட்டுருவாங்க, இவன் ஓடியோ என்ன அடிச்சுட்டான், என்னை ராமசாமி அடிச்சுட்டான், இவன் எல்லாம் ஓடியாடுறது.
என்ன பண்ணணும் முஸ்லீம் என்னத்துக்கிட்ட அடிச்சான்? இந்த மாதிரி பொம்பளையே சேர்த்து நம்ம இருக்கணும் வேண்டாம். இதுதான் உனக்கு இஸ்லாம் சொல்லி தந்துச்சா? ஒரு பொம்பளைய போய் நீ சேட்டை பண்ணுவேன், அதுக்கு உன்னை அடிப்பான், அதுக்கு நாங்க வந்து பத்து தலை விழுங்கணுமா? நம்ம ரெண்டு மிதி மிதிச்சம் சொன்னா அது ஒழுங்கா இருக்கும். அப்ப இஸ்லாத்துல எப்படி பார்க்க சொல்லு? காரியத்தை பார்க்க சொல்லுது. வாழ்ந்து பார்க்காத எவன் இன உணர்வுக்காக போராடுகிறானோ அவன் செல்லுமிடம் நரகம். நியாயத்திற்கு போராட சொல்லக்கூடிய மார்க்கம் அதான் ஜிகாத். சில பேர் விவரம் தெரியாம ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு அர்த்தம் செஞ்சுக்கிட்டான்னு சொன்னா அதுக்கு இஸ்லாம் பொறுப்பு இல்ல. இப்படி கொண்டு வைக்கிறது அப்பாவிகளை கொள்றது அனுமதிக்கிறா இஸ்லாம்? எந்த ஆயத்து எந்த குரான்ல இருக்கிறது? இருக்குது. அவர்களை வெட்டுங்கள் கொள்ளுங்கள் இருக்குது. எது எங்க இருக்கிறது? போர்க்களத்தை பத்தி சொல்லும் போது இருக்குது. போர்க்களத்துல போய் மாலை போட்டு வரவேறுங்கடா சொல்லுவாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை, அவர்களை வெட்டுங்கள் கருவருங்கள் தான் ஒரு தளபதி சொல்லுவாரா? அவர்கள் வந்தார்களே ஆனால் இந்த கண்ணத்தை காட்டி அந்த கண்ணத்தையும் காட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? போர்க்களத்தில் உள்ள ஆட்சித் தலைவருக்கு இஸ்லாம் விடக்கூடிய கட்டளை என்ன? ஆட்சித் தலைவர் போர்ல கலந்துகிட்டீங்கன்னா தலைய சீவு அப்படின்னு சொல்லணும். போர் நேரத்தில் போர்க்களத்தில் இதை செய்யாட்டி ஒருத்தன் எப்படி ஆட்சித் தலைவனா இருப்பான்? அவன் எப்படி மக்களை காப்பாத்துவான்? வாஜ்பாய் கிட்ட போய் வர்றான், பாகிஸ்தான் வர்றான், வந்துட்டு போறாங்க பாவம் நம்ம நடக்க உருப்பிடுமான அப்படி சொல்ல முடியுமா? அட்ரா வெட்ரா வாழ அப்படிதான் இருக்கணும். அப்ப அந்த மாதிரியான உணர்வை போர்க்களத்துக்குன்னு சொல்லக்கூடிய குரான் வசனத்தை என்ன சொல்லுன்னு விளங்காம சில கிறுக்கைங்க எங்கெல்லாம் உள்ள கிறுக்கைங்க தான் எடுத்துக்கிட்டு வெட்டுங்கள் இருக்குது. அவர்களை எவர்களை? அவர்கள் தான் முன்னாடி யாரை பத்தி பேசியிருந்தா தான் அவர்கள் முன்னாடி பேசப்பட்டிருக்காரு. முந்தின வசனத்துல யார் உங்களோட சண்டைக்கு வந்தார்களோ, உங்களை ஊரு விட்டு விரட்டினார்களோ, உங்க பொருள்களை அபகரித்துக் கொண்டார்களோ, திரும்பவும் உங்களோட சண்டைக்கு வந்தார்களோ, உள்ள பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்ப நீங்க ஓடாதீங்க. நீங்க ஒரு கவர்மெண்ட் வச்சிருக்கீங்க, உங்களுடைய பெண்டு பிள்ளைகளை காப்பாற்றணும், எதிர்த்து ஃபைட் பண்ணுங்க. இது கூட சொல்லக்கூடாதா? எந்த நாட்டில் இது சொல்லல? எந்த மார்க்கத்தில் சொல்லல? உலகம் பூரா உள்ளதுதான். இஸ்லாம் வந்து ரெண்டையும் கலந்து சொல்லும்போது ஆன்மீகமா மட்டும் பாத்துறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இஸ்லாமிய சட்டங்கள் பூராவுமே கவர்மெண்ட் செய்ய வேண்டியவைகள். இந்த வெட்டுறது கொள்றது திருடனா கையை வெட்டுனு இருக்குது. ஒரு திருடனை பிடிச்சி கையை வெட்டுவீங்களா? கவர்மெண்ட் செய்யணும் அத. அதே மாதிரிதான் போர் என்பது தனி நபர் செய்யறது இல்ல, கவர்மெண்ட் செய்யணும். கவர்மெண்ட் தன்னுடைய மக்களை காப்பாற்றணும், அதுதான் ஜிஹாதே தவிர. சில பேர் தப்பா செய்யறாங்கன்னு அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல, இஸ்லாம் பொறுப்பு இல்ல. அவர்களுக்கு நாங்கள் சொல்லலையான்னு கேட்கிறாரு. சொல்லி இருக்கிறோம். சொல்றதுனாலதான் எனக்கு போட்டிருக்காங்க பாதுகாப்பு. எனக்கு பாதுகாப்பு எதுக்கு? அதை சொல்றதுனாலதான் அதை நான் சொல்லிட்டு இருக்கிறோம். இவங்க அதுக்கு என்ன என்ன இஸ்லாமியர்னு பாக்குறாங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? அவனுக்கு விளங்கல. இருந்தாலும் சொல்லி மக்களை ஒரு அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீ கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இனிமேல் அது மாதிரி நடக்காது. இன்னும் அதுக்காக எங்களை முழுசு அர்ப்பணிக்க தயாரா இருக்கிறோம். அந்த உறுதிமொழி உங்களுக்கு தர்றோம்.